ஹாய் ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் செய்தி கேமிங். லெவலப் ஈவெண்ட் இன்னும் ப்ராப்ளம் வந்து சரியாகலை. இது வந்து நேற்று ஸ்பின் பண்ணது தான். இந்த பாருங்களேன், பாதி இப்போ இது வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. நானும் ஸ்பின் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இதே எனக்கு 74 வந்து இருந்துச்சா, 74 கிடச்சிருச்சுன்னு ஸ்பின் பண்ணால் எதுவுமே வரல. பாருங்களேன், இது ரெண்டாவது அன்லாக் பண்ணுறதுக்கு 20 டைமண்டு. நானும் அந்த இங்க் பவுட்ரு வவுச்சரு இல்லைன்னா அந்த டைமண்ட் ராயில் வவுச்சரு கன் ராயில் வவுச்சரு எதையாவது எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, நான் வந்து இன்குபேட்டர் வவுச்சர் தான் எடுத்தேன் 31 டைமண்டுக்கு. அது ஆனால் எக்யூப் பண்ணுறதுக்குள்ளே நான் பட்ட பாட்டுருக்கு எப்பாடி. அதை பாருங்களேன், சரி ஸ்பின் பண்ணுவோமேனு பண்ணால் இது கிடச்சி கிடைக்கவே இல்லை. நானும் இதை கிளைம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப நேரத்தெலாம் என்ன தான் இது சர்வர் பாதி இது எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் அப்புறம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். எப்படியாவது இதை எடுத்தே ஆகணுமேனு வேறு எலிட் பாஸ்க்கு சொன்ன மாதிரியே போட்டாச்சு. எலிட் பாஸ் இதையும் எடுத்தாச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நைட்டோட நைட்டாக உட்காந்து பேஜ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து ஒரு வழியாக எலிட் பாஸ் இந்த வாட்டி ஃபஸ்ட் டைமாக எலிட் பாஸ் போடுற இதே தனி இதுதான் போல். ரெண்டாவது ஆஃபரும் கிடைக்கவே இல்லை. இது எவ்வளோ நேரம் உட்காந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் ஷப்பா. ஆனால் எனக்கு 92% ஆஃபர் கிடச்சி அது வரைக்கும் கொஞ்சம் ஹாப்பி தான். ஃபஸ்ட்டு நான் எக்யூப் பண்ணது இந்த தாடியும் அந்த கண்ணாடியும் தான். இது எனக்கு ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசை, அதோட தட்டி விட்டேன் எடுத்துருவோமே அப்படின்ட்டு. இது கொஞ்சம் சீக்கிரம் எக்யூப் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இது மொத்தத்துலேயே நான் நிறைய நேரம் இதுக்குள்ளேயே தான் கடந்தேன். நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணேன், எவ்வளோ இது ஒன்று அதெல்லாம் காமிச்சோம்னா வீடியோ இன்னும் ரொம்ப லாங்காக போகும். அதனால தான் நான் அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், இதை மட்டும் போடுவோமே அப்படின்ட்டு. கொஞ்சம் கன்ஃபார்ம் கிடைக்கிறதுக்குள்ளே நான் ஒட்டப்பாடு. இன்னும் எனக்கு ஆனால் அந்த ரோபோ டாக் இருக்குல்ல, அது வந்து எக்யூப்பே ஆகலை. அது என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரில. நான் 55 டைமண்டு கொடுத்து ஸ்பின் பண்ணியிருக்கோம், ஆனால் உள்ளே வந்து கிளைம் ஆகலை. எனக்கு ரெண்டாவது இதில் ஸ்பின் பண்ணும்போது எனக்கு மொத்தம் சேர்த்து 92 டைமண்டுங்கிற ஆஃபர் வந்து வந்துருந்துச்சு, 92% ஆஃபர். இந்த வாட்டி இருந்தால் இப்படியே தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இதே ஒரு வாட்டி கூட எடுக்கவே முடியல சார். ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாவது போடுவோமேன்ட்டு போட்டேன், 92% ஆஃபர். ஆச்சு தூக்கியாச்சு, எலிட் பாஸ் போட்டு விட்டாச்சு. அதுதான் பார்க்க போகிறீங்க இப்போ. எலிட் பாஸ் தான் நமக்கு முக்கியம். ஃபஸ்ட் டைம் எலிட் பாஸ் போடுறதே இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக உட்காந்து பேஜெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸையும் அந்த எலிட் பாஸில் உள்ளதை ஃபுல்லாத்தையும் எடுத்தாச்சு. எலிட் பாஸ் போட்டாச்சா, இதே ஆர்வ கோளாறுல தான் எல்லாத்தையும் வாங்குவோமேனு வாங்கினா டைகர் பண்டலையும் கொடுத்துருக்க மாட்டானுங்க. நல்ல வேலை அதை கொடுத்தானுங்க. இந்த அந்த ரோபோ தான் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ அது வருமா வராதானே ஒன்றும் தெரியல, ஒரே குழப்பமாக இருக்குது. சே, நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கும். அந்த பர்ச்சேஸ் பண்ணது வந்து வரலைன்னா என்ன பண்ணுங்கிறது எனக்கும் தெரியாது. யாராவது பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வர வச்சிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து நானும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், டைமண்ட் வரலைன்னா எப்படி டைமண்டுக்குள்ள இது. நான் அதையும் காட்டுற பாருங்க, ஃபஸ்ட்டு எலிட் பாஸ் எதுவும் பண்ணிடுவோம். நான் இதை ஒவ்வொன்றா கிளைம் பண்ணிகிட்டு இருக்கேன், கிளைம் ஆள் கொடுக்காம. ஐயோ ஐயோ, அப்புறமா தான் கிளைம் ஆள்னு கீழே இருக்கிறத பார்த்துட்டு கிளைம் ஆள் கொடுத்தேன். ஃபஸ்ட் டைம் எலிட் பாஸ் போடுறதுனாலே ஒரு பரபரப்பாக தான் இருந்துச்சு எனக்கு. அதனால் என்ன பண்ணுறோனே தெரியாமல் ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் இது வந்து நேற்றே இது பண்ணிட்டேன், ஆனால் இன்றைக்கி தான் அந்த பேஜ் முடித்தேன். ஆக்சுவலி 225 பேஜையும் முடித்து அந்த காஸ்டியூம் வந்து எக்யூப் பண்ணது இன்றைக்கி தான். ஆனால் அதெலாம் நான் வீடியோ ரெக்கார்டு பண்ண மறந்துட்டேன் ஒரு ஆர்வத்தில். ரேர் ஐட்டம் இந்த இதெல்லாம், ரேர் ஐட்டம் இந்த ஃபீமேல் காஸ்டியூம் பண்ணல் எல்லாத்தையுமே எக்யூப் பண்ணியாச்சு. இந்த வாட்டி எலிட் பாஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் இப்போ அந்த ரோபோ டாக் வராது தான் கொஞ்சம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் நான் மெயில் பண்ணியிருந்தேன், பண்ணியிருந்ததுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தானுங்க எனக்கு.
வந்துடும், கொஞ்சம் இப்போ தான் சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அது எத்தனை நாளில் வரும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி உங்களுக்கும் முக்கால்வாசி பேருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையுமே முடிச்சாச்சு, ஆனால் அந்த ரோபோட்டாக்கு வராது தான் கொஞ்சம் இதாக இருக்குது. எலிட் பாஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு ஒரு வழியாக. இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் எலிட் பாஸ் போட்டிருக்கேன். இதெல்லாம் எக்யூப் பண்ணிவிட்டு பிறகு தான் என்கிட்ட மிச்சம் இருந்த டைமண்டில் தான் அதை போய் எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுத்தா, கொஞ்ச நேரத்தில் அந்த டைகர் பண்டலும் வந்திருக்காது. அது எப்படியே வந்துருச்சு அதையும் பாருங்களேன். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எக்யூப் பண்ணிக்கிறோம். வேறு என்ன, இன்குபேட்டர் வச்சு வந்துருச்சு ரைட்டு. அந்த மூணு இருக்குது. வேறு 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 அந்த தாடி இது எடுத்திருந்தோமோ, ஆமல்ல அது எக்யூப் ஆயிடுச்சா? ஆயிருக்கும்னு நினைக்கேன். ஆயிடுச்சு. இதெல்லாம் உள்ளே கிடக்கு, நல்லா இருக்கிறது. இது ரொம்ப நாள் எடுக்கணும்னு பார்த்தேன், எடுக்க முடியாமல் போச்சு. இந்த வாட்டி தான் எடுக்க வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு, அதோடு அடிச்சிட்டேன். இந்த வாட்டி வெற்றிகரமாக எலிட் பாஸையும் போட்டாச்சு. இதுக்கு அப்புறமா தான் நான் போய் அதை மறுபடியும் அந்த டைகர் பண்டலையும் டாகையும் எடுப்பேன். இதில் தான் நான் அந்த ரோபோ டாகையும் டைகர் கிளப் பண்டலையும் வாங்குவேன். அது வந்து நான் ஃபஸ்ட்டு அந்த இது ஸ்பின் பண்ணிட்டேன். இது ரெண்டாவது வாட்டி அப்புறம் அந்த அதெல்லாம் எடுத்துகிட்ட பிறகு மறுபடியும் போய் மிச்சம் இருக்கிற 187 டைமண்டுக்கு தான் இதை வந்து இது பண்ணுவோன்னு பார்த்தேன். அப்போ தான் ஆப் வச்சுருக்கானுவோ. நானும் இதை கொடுத்து பார்த்து அதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சோ அதே மாதிரி தான் இதுக்கும் அவ்வளோ நேரம் தான் ஆச்சு. ஆனாலும் எப்படியாவது எடுத்தே ஆகணுமேங்கிற ஒரு இதில் நானும் கன்ஃபார்ம்னு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கடைசியில் பார்த்தா இதில் எக்யூப் ஆகிருக்கு, அங்கே கிளைம் ஆகாமல் இருக்குது உள்ளே. என்னதான் இவனுங்களை வச்சுக்கிட்டு பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் வேறு என்னமோ எடுப்பேனே, இது கிளைம் ஆகிட்ட பிறகு தான் டைகர் கிளப் பண்டல் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இது கிளைம் ஆகுது விடிய விடிய கிளைம் ஆகிட்டே தான் இருக்குது. ஒன்றுமே வரவே இல்லை, கடுப்பாக போச்சு. இது இப்படிலாம் எதுனா ஈவெண்ட்டுன்னு தெரில. ஒரு வழியாக ரோபோ இதில் வந்துடுச்சா, ஆனால் உள்ளே கிளைம் ஆகலை. ஸோ ரெண்டாவது டைகர் கிளப் பண்டலையும் எடுப்போன்னு சொல்லிட்டு அதையும் எடுக்கிறேன், அதுவும் வரல. மறுபடியும் கன்ஃபார்ம் கொடுக்குறேன், அப்பையும் வரல. மூணாவது வாட்டி ஆனால் வந்துருச்சு எனக்கு. அது என்ன ஒரு இதுன்னு தெரியல. மூணாவது வாட்டி கொடுத்துட்டானுங்க. அப்புறம் வெளியில் வந்தேன். வந்தால் இதுலேயே தெரியும் உங்களுக்கு, இதில் இருந்துச்சு ப்ராப்ளமாக தான் இருந்துச்சு அப்போவே. சரி வெளியில் வந்துட்டு அந்த இதெல்லாம் எக்யூப் பண்ணிக்கிறோமேன்னு வந்தால் ஒன்றுமே வரல. இந்த பெட்டுலாம் எதுவுமே இல்லை. அட பாவீங்களா அப்படின்ட்டு என்ன பண்ணுறதுனே தெரில. அது எப்படி அதில் உள்ளே போய் பார்த்தா பெட்டு ஹிஸ்ட்ரியில் வந்து பெட்டு எடுத்துட்டேன்னு இருக்குது. இதில் வந்து பெட்டு வரவே இல்லை. ரெண்டாவது அந்த பண்டலுமே வரல. அப்புறமா நான் வெளியில் வந்துட்டு மறுபடியும் உள்ளே போனேன். உள்ளே போனப்போ அந்த பண்டல் வந்துருந்துச்சு. அப்புறமா தான் இப்போ சரி பண்டில் வந்துருச்சு அதுவும் வந்துடும்னு பார்த்தா, நேற்று நைட் ஃபுல்லாக வெயிட் பண்ணேன் வரல. இன்றைக்கி காலையில் எடுத்து பார்த்தேன் வரல. அப்போ எப்போ தான் வரும் அந்த இது அப்படின்னு தெரியவே இல்லை. ஐயோ, உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சா இல்லை இப்போ வந்து வந்துருச்சா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். வந்தால் அது எப்படி இது பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், நானும் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம டைமண்ட் ஸ்பின் பண்ணியிருக்கோம், வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. இந்த பண்டல் ஆனால் சூப்பராக இருக்குது, டைகர் பண்டல். பின்னாடி அப்படியே புளித்தோல்லாம் போட்டுக்கிட்டு அது ஒரு மாதம் தான் இருந்துச்சு. அலாக் எடுத்தேன். அப்புறம் போய் அலாக் எடுத்து அந்த காஸ்டியூமை எக்யூப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நம்ம ஃபேவரட் அலாக் தானே, அலாக் தொப்பி. இதுக்கும் இந்த தாடிக்கும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸுமே நல்லா தான் இருந்துச்சுன்னா. புளித்தோல் போட்டவன் புளி காஸ்டியூம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நான் ஃபேண்ட் எக்யூப் பண்ணி, ஃபேண்ட்லாம் எஃபெக்ட் இல்லை, எப்பயும் ஃபேண்ட்லாம் எஃபெக்ட் இருக்கு அதில். ஸோ ஓகே, நல்லா தானே இருக்குது. இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த இது எனக்கு இது பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு.
கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டேன், அப்போ கூட அந்த பெட்டு வரவே இல்லை, வரவே இல்லை. அது எப்போ தான் வரும்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே, என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரி, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.